Next one, corrosion. It is the gradual destruction of metal by chemical or electrochemical reaction. இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனால் ஒரு மெட்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிமானம்னு சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய குவாலிட்டி குறைஞ்சிட்டே போச்சுன்னு அதுக்கு பேர் கரோஷன். வித் ஏ என்விரான்மெண்ட், இட் இஸ் ஏ நேச்சுரல் ப்ராசஸ் விச் கன்வெர்ட் ஏ மெட்டல் இன் டு இட்ஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஆக்சைடு ஆர் சல்ஃபைட், ஸோ தட் இஸ் இட் லாசஸ் இட் மெட்டாலிக் கேரக்டர். அப்போ மெட்டலுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, இப்போ இரும்பு வந்து கரோஷன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இரும்பு வந்து இரும்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய குவாலிட்டி குறைஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. ஏ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரஸ்ட்டு டெபாசிட் ஆன் ஃபெரஸ், இரும்பு மேலே ரஸ்ட்டு டெபாசிட் ஆகுது, ஏர் காற்று இருக்கக்கூடிய அந்த லிக்யூடு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் போன உடனே என்ன ஆகுது, இங்கே இரும்பு Fe2+ ஆகும், எலக்ட்ரான் வெளியே போகுது. அப்போ Fe2+ங்கும்போது நமக்கு ஆக்சிஜனை வாங்கிட்டு Fe2O3 ஃபெரஸ் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அப்போது XH2O போட்டிருக்காங்க அப்படின்னா அது வாட்டருடைய பர்சன்டேஜ், இப்போ 1 போட்டால் 1H2 2 3 4 எவ்வளவு வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாரி அதனுடைய கரோஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அண்ட் ஆல்சோ ரஸ்டிங்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை ரஸ்டிங், ரஸ்ட் இஸ் கெமிக்கலி நோன் அஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, இரும்பில் ஆக்சிஜன் சேரக்கூடிய கெமிக்கல் ஃபார்முலா. ரஸ்டிங் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கேலிங் ரெட்டிஸ் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடுனா ரஸ்டிங்னு பேர், ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அயன் அண்டு அயன் கண்டெய்னிங் மெட்டீரியல். அவ்வளோதான், இரும்பு இரும்பு சேர்ந்த பொருள்களில் நம்ம ரஸ்டிங் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் கரோஷன், ட்ரை கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன். த கரோசிவ் ஆக்ஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்ட் இட் இஸ் கால்டு பை ட்ரை கரோஷன். அப்போ சாதாரண காற்று மூலமாக மாய்ஸ்ட் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோடு சேர்ந்து ஒரு பொருளை பட்டு அது துருப்பிடிச்சு போகுதுன்னு சொல்கிறத நம்ம மாய்ஸ்ட், அது ட்ரை கரோஷன். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் அட்டாக் ஆன் த மெட்டல் பை த கரோசிவ் லிக்யூட் ஆர் கேசஸ் சச் அஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைட், ஹைட்ரஜன் சல்ஃபைடு எக்ஸெட்ரா. இட் அக்கர்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர் ஆஃப் ஆல் த கேசஸ் மென்ஷன் அபோவ், ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் கேஸ் டு இம்பார்ட் த கெமிக்கல் அட்டாக். அப்போ ட்ரை கரோஷனுங்கிறது என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சாதாரண காற்றுப்பட்டு திருப்பிடிச்சு போகிறது. இப்போ வெட் கரோஷன் ஆர் எலக்ட்ரோ கெமிக்கல் கரோஷன், த கரோசிவ் ஆக்ஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்ட் இஸ் கால்டு வெட் கரோஷன். அப்போ அதிகப்படியான ஈரப்பதத்தோடு சேர்ந்து ஆகிறது, இப்போ தண்ணியிலே ஒரு பொருளை போட்டோம்னா மழை பெஞ்சி வெயில் அடித்து மழை பெஞ்சி அப்படியே இப்போ பில்டிங்கு நிறைய ஈரப்பு பொருள்கள்லாம் துருப்பிடிச்சு போகிறது ஈரத்தின் காரணமாக. இட் அக்கர்ஸ் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் வித் வாட்டர் ஆர் அக்கோ சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் ஆசிட் ஆர் பேஸ். ஆசிட்டில் போடும்போது துருப்பிடிச்சிடும் சீக்கிரமாக, அதே போல் சால்ட்டு சொல்யூஷனில் போடும்போது சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும். இதெல்லாமே நாம் டைப்ஸ் ஆஃப் கரோஷனில் 2 types சொல்கிறோம், ட்ரை கரோஷன் ஆர் வெட் கரோஷன். அங்கே எலக்ட்ரோ கெமிக்கல் கரோஷன், இங்கே என்ன சொல்லுவாங்க கெமிக்கல் கரோஷன் சொல்லி 2 types சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், மெத்தட் ஆஃப் ப்ரிவெண்டிங் கரோஷன், கரோஷன் ஆயிட்டு அது எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படி கேட்டால், அலாயிங், முதல்ல பியூர் மெட்டல் அயன் மட்டும் எடுக்கும்போது கரோஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறோம். இதே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட அலாய் பண்ணோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்கவே செய்யாது. இப்போ த மெட்டல்ஸ் கேன் பி அலாய் டு ப்ரிவென்ட் த ப்ராசஸ் ஆஃப் கரோஷன், எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது அலாயிங், அலாயிங் அப்போ வந்து அலாயிங்காக மாற்றுறதால கரோஷனை குறைச்சிக்கலாம். சர்ஃபேஸ் கோட்டிங், இட் இன்வால்வ் அப்ளிகேஷன் ஆஃப் ஏ ப்ரொடக்டிவ் கோட்டிங் ஓவர் த மெட்டல், இட் இஸ் ஆஃப் த ஃபாலோவிங் டைப். ஃபஸ்ட் ஒன் கால்வனைசேஷன்,